ஹே ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம உடுப்பியில் ரீச் ஆகிட்டோம். உடுப்பியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டோம். அந்த டே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே தான் நாங்கள் வெளியில் போனோம். நாங்கள் உடுப்பிக்கு புதுசாக போயதுனால டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ரெண்டல் கார் புக் பண்ணிட்டோம். அவங்க வந்து நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துக்கே வந்து காரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. காருமே ட்ரைவ் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் மால்பி பீச் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக சன் செட் ஆகிற டைமில் போயிருந்தோம். ஸோ லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பீச்சில் நிறையா ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. நிறையா ஸ்டாச்சு இருந்துச்சு, நான் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து உடுப்பியோட ஹார்பருமே இந்த பீச் கிட்ட தான் வந்து இருந்துச்சு. நிறையா போட்ஸ்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பீச்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் போட்டில் ட்ராவல் பண்ணி போனால் எஸ்டி மேரி ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கதா சொன்னாங்க. பட் அன்றைக்கி எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதனால் நாங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணலை. நாங்கள் நெக்ஸ்ட் டே போகும்போது அது ட்ரை பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து முருடேஸ்வர் டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்து வேர்ல்ட்லேயே ரெண்டாவது பெரிய சிவன் சிலை வந்து இந்த டெம்பிளில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். கோபுரமுமே இங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த கோபுரத்தை ராஜ கோபுரம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய கோபுரம், நானே இவ்வளோ பெரிய கோபுரம் பார்த்ததே கிடையாது. இதில் போகிறதுக்கு லிஃப்ட்லாம் கூட இருக்கிறதா சொன்னாங்க. பட் நாங்கள் டைரெக்டாக போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சிவனை பார்க்குறதுக்கு போயிட்டோம். சிவன் சிலை பக்கத்தில் போக போக ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சிவன் சிலை நான் பார்த்ததே கிடையாது. கோயம்புத்தூரில் கூட இருக்குது, பட் நான் பார்த்ததுல தான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கோவிலுக்கு பின்னாடி பீச்லாம் இருந்துச்சு. அந்த பீச் வந்து அரேபியன் சீ வந்து மூணு சைடும் கவராக இருக்க மாதிரி சிவன் வந்து சிலை இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே வந்து ஒரு குகை மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த குகைக்குள்ளே வந்து எல்லா கடவுளோட சிலையும் வச்சு ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. வெளியில் பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. நாங்கள் சம்மர் டைமில் போயிட்டனால ரொம்ப வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பட் அந்த குகைக்குள்ளே கொஞ்சம் ஏசிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த குகைக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் ஃபேமஸான ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கே ஃபோட்டோஸ் எதுவும் அலௌடு இல்லை, பெருசாக என்னால் எதுவும் ஃபோட்டோ கவர் பண்ண முடியலாங்க. பட் அந்த கோயிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எஸ்டி மேரி ஐலாண்ட் போகலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் அவங்க கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கீப் வாட்சிங். பை ஐஸ்.